நடக்கிற கேம்பெயினிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கோபமா தான் பேசிட்டு இருக்காரு நம்ம நிதிஷ்குமார். ஏன்னா அவருக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சா, கோபம் வந்துருச்சா, நிலைமை என்னன்னு தெரிஞ்சிருச்சா. எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸஸ்ன்னு அவர் வந்து ஓபிசில இருந்து ஒரு 28-30% ஓட்டை வந்து அவர் பக்கம் 15 வருஷமா அப்படின்னு அவரால் அதை வச்சுக்க முடிஞ்சது. அவங்க எல்லாருமே வந்து நிதிஷ்குமார்க்கு ஆதரவாக இருந்த ஒரு செக்டரா இபிசின்னு கார்வ் அவுட் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த காஸ்ட் பேஸ சேர்ந்தவங்களே வந்து அவருக்கு அகேன்ஸ்டா இப்ப மாறிட்டாங்க. அப்பர் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிதிஷ்குமாரை பிடிக்கலையே தவிர்த்து மோடியை வரவேற்கிறாங்க. அதனாலதான் இப்ப போய் நீங்க பீகார் தெருக்கள்ல பாத்தீங்கன்னா பாஜக போடக்கூடிய எல்லா போஸ்டர்லயும் மோடி அவர்களுடைய படம் தான் இருக்கே தவிர்த்து நிதிஷ்குமார் அவருடைய படம் இல்ல. பீகாரை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்பர் காஸ்ட் பீப்புள் விரும்புறது என்னன்னா பாஜக முதலமைச்சர் வேணும், நிதிஷ்குமாருக்கு அடுத்த வாய்ப்பு முதலமைச்சராக இருக்கிறதுக்கு இருக்காங்கிறத ஒரு பெரிய கூடவே கூட்டணியில் இருந்து கொண்டே பாஜக மறைமுகமாக நிதிஷ்குமார் முதல்வராக வரவிடாம தடுத்துட்டு இருக்கோம். வரவிடாம தடுக்குதுங்கிறத வேற தாண்டி அவங்க பாஜகவுக்கு பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு மேடம் பீகாரை பொறுத்தவரையில? ஏன்னா தேஜஸ்ரீ யாதவ் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா 2-3 நாட்களாக அவர் ரொம்ப பலமடைஞ்சிட்டு இருக்கிறதா சொல்றீங்க. லல்லு பிரசாத் இல்லாமல் அவருடைய மகன் வந்து அங்க கண்டக்ட் பண்றாரு. காங்கிரஸ் தேஜஸ்ரீ யாதவ் அவங்களுடைய அந்த யூபிஐ கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு? பீகாரை பொறுத்த வரைக்கும் நிறைய காஸ்ட் பாலிடிக்ஸ் இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி அந்த அரித்மெட்டிக்ஸ் இருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது மோடி அலையும் இருக்கு. மோடியா தேஜஸ்வியாங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து பீகாரை நிறுத்திருக்காங்க. நிதிஷ்குமார் எப்பவுமே அமைதியா கூலா அவரை வந்து மிஸ்டர் கூல் தான் கூப்பிடுவாங்க டெல்லி சர்க்கிள்ஸ்ல எல்லாம். நாங்க அப்படி இருக்க அவரை வந்து இன்னைக்கு பயங்கரமா கோவப்படுறாருன்னா அப்படி ஒரு நிலைமைக்கு அவர் வந்துட்டாரு. களம் யாருக்கு சாதகமா இருக்குன்னு சொல்றாங்க மேடம், தேஜஸ்வி யாதவா அதே போல பாஜக நிதிஷ்குமார் கூட்டணியா இல்ல தீர்மானிக்க போறது அந்த மூன்றாவது அணின்னு சொல்றாங்க. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பத்திரிகையாளர் பிரியமதா நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னா வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பிரியமதா மேடம். வணக்கம் மாதேஷ். மேடம், இன்றைக்கு நாம் பேச இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, அதாவது கடந்த 7-8 மாதங்களாக ஒட்டுமொத்தமாக உலகமே கூட நம்ம வந்து கொரோனாவால முடங்கி போயிருந்தோம். இந்தியாவில் நடக்கக்கூடிய முதல் தேர்தல் பீகார்ல வந்து இப்ப தேர்தல் நடக்கப்படுது இந்த கொரோனா காலத்துல. பீகார் தேர்தலை பொறுத்தவரையில் அந்த தேர்தல் வாக்குறுதிகள், தேர்தல் அறிக்கையிலேயே கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்களை எல்லாம் பாஜக செய்திருக்கிறது. இந்த கொரோனாவுக்கு தடுப்பூசியே கண்டுபிடிக்கப்படல, ஆனா தடுப்பூசி எல்லாம் வந்து இலவசமா கொடுக்க போறோம் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு வித்தியாசமான வாக்குறுதிகள் எல்லாம் அடுத்தடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பீகார் தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்கும்? அதாவது பாஜக நிதிஷ்குமார் ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிற நிதிஷ்குமார் போட்டி எடுக்கிறார். இந்த புறம் பாத்தீங்கன்னா ராஷ்டிரிய ஜனதா பார்ட்டி, அதாவது லல்லு பிரசாத் இல்லாமல் அவருடைய மகன் தேஜஸ்ரீ யாதவ் அவருடைய தலைமையில ஒரு கூட்டணி, அதை காங்கிரஸ் போட்டியிட்டு அதுல சேர்ந்து. அதே போல லோக் ஜனசக்தி, அதாவது சிராஜ் பாஸ்வான் சமீபத்துல இறந்து போன ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன், அவரு வந்து தனித்து தான் போட்டிடுறார் மூன்றாவது அணி மாதிரி. சோ எந்த மாதிரி ஒரு தேர்தல் முடிவு அங்க இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு எலெக்ஷன் தான் பீகாரை பொறுத்தவரை. ஏன்னா இந்த முறை பாத்தீங்கன்னா பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, யார் என்ன பண்ணுவாங்க, எது எந்த சைடு போகுங்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. அது எப்படிங்கிறத பிரிச்சு சொல்லிடுறேன். அதனாலதான் எலெக்ஷன் முடிந்த பிறகு ஒரு முக்கியமான நிறைய முக்கியமான திருப்பு முனை நிறைந்த ஒரு விஷயங்கள் வந்து பீகார்ல நடக்குங்கிறது தான் நான் நினைக்கிறது. இப்ப இருக்கிற ட்ரெண்டை வச்சு நான் பார்த்து நினைக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்டிஏ அலையன்ஸ் இருக்கு. அவங்க நிதிஷ்குமாரை வந்து நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொன்னா கூட நிறைய ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கு. ஒரு 15 வருஷமா அவர் ஆழ்ந்திருக்காரு. நிறைய மக்கள் மத்தியில வந்து வேலையின்மை, அதே சமயத்துல இந்த கொரோனா காலத்துல வந்து இந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ சரியா கையாளல, இந்த மாதிரி அது மாத்திரம் இல்லாம ப்ரொஹிபிஷன் கொண்டு வந்தது, இண்டஸ்ட்ரீஸ் எதுவுமே முன்னேறாம இருக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவர் மேல மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு நம்பிக்கை இல்லாம போயிருச்சு. அவரோட ரேலியிலேயே வந்து லல்லு பிரசாத் யாதவ் பத்தி, தேஜஸ்வி யாதவ் பத்தி புகழ்ந்து பேசிட்டு சட்டெல்லாம் போட்டு பிரச்சனை எல்லாம் பண்றாங்க. அது மாத்திரம் இல்லாம நீங்க கடந்த சில நாட்களாக நடக்கிற கேம்பெயினிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கோபமா தான் பேசிட்டு இருக்காரு நம்ம நிதிஷ்குமார். ஏன்னா அவருக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சா, கோபம் வந்துருச்சா, நிலைமை என்னன்னு தெரிஞ்சிருச்சா என்னங்கிறது தெரியல. இது ஒரு புரிய
மக்களோட ரியாக்ஷன்ஸ் கூட அவருக்கு எதிராக இருக்க மாதிரி தெரியுது. நேற்றுக்கு செருப்பு வீச்சு எல்லாம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் சொல்ல வரேன் அவரோட ராலியிலேயே போயிட்டு அவருக்கு எதிராகவே பேசி செருப்பு வீச்சு பண்ணி இந்த மாதிரி மக்கள் வந்து அவர் மேல ஒரு பயங்கர கோபத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன கணக்கு போட்டார்னா இந்த எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸஸ்ன்னு அவர் வந்து ஓபிசில இருந்து ஒரு 28-30% மக்கள் ஓட்டு வந்து அவர் பக்கம் 15 வருஷமா அப்படிதான் அவரால் அதை வச்சுக்க முடிஞ்சது. அவங்க எல்லாருமே வந்து நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக இருந்த ஒரு செக்டர். ஆனா அந்த செக்டர்ல இருக்கக்கூடியவங்களே அந்த கம்யூனிட்டி இபிசின்னு கார்வ் அவுட் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த காஸ்ட் பேஸ சேர்ந்தவங்களே வந்து அவருக்கு அகேன்ஸ்டா இப்ப மாறிட்டாங்க. மக்கள் மத்தியில அவர் மேல பெரிய எதிர்ப்பலை இருக்கு. அது மட்டும் இல்லாம கூட்டணியே கூட பாத்தீங்கன்னா பிஜேபி ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. பிஜேபி வந்து இன்டைரக்டா நிறைய பேர் இன்னும் சொல்றது ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி இருக்கு இல்லைங்களா, சிராக் பாஸ்வான் வந்து அவங்க கூட்டணியில இல்லைன்னா கூட சிராக் பாஸ்வான் 143 இடங்கள்ல போட்டிடுறாரு. அதுல முக்கால்வாசி இடங்கள் அவர் டார்கெட் பண்ணி ஜேடியுக்கு அகேன்ஸ்டா தான் கண்டெஸ்ட் பண்றாரு. சோ எலெக்ஷனுக்கு அப்புறம் பிஜேபியும் அவங்களும் ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தலித் ஓட்ஸ் கிடைச்சிருங்கிற ஒரு நம்பிக்கையில அவருக்காரு. ராம்விலாஸ் பாஸ்வான் இறந்துட்டாரு. சோ அந்த ஓட்ஸ் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க இருக்கு. அப்பர் காஸ்ட பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிதிஷ்குமாரை பிடிக்கலையே தவிர்த்து மோடிய வரவேற்கிறாங்க. அதனாலதான் இப்ப போய் நீங்க பீகார் தெருக்கள்ல பாத்தீங்கன்னா பாஜக போடக்கூடிய எல்லா போஸ்டர்லயும் மோடி அவர்களுடைய படம் தான் இருக்கே தவிர்த்து நிதிஷ்குமார் அவருடைய படம் இல்ல. இதுவே வந்து நிதிஷ்குமாரை ரொம்ப கோவப்படுத்திருக்கு. பட் இது எல்லாத்தையும் தாண்டி நாள் ஆக ஆக வந்து நம்ம தேஜஸ்வி யாதவுக்கு பயங்கர ஒரு கரிஸ்மா, ஒரு பயங்கர கிரௌட் அவருக்கு வந்துட்டு இருக்கு. அவ்வளவு மக்கள் இது அலை திரண்டு வராங்க. அவுரங்காபாத்ல கயால எங்க போனாலும் மக்கள் தேடி தேடி வராரு. ஒரு இளம் லீடர் வந்து வந்திருக்காரு. ஒரு மாற்றம் வேணும் பீகாருக்கு அப்படிங்கிற மன மக்கள் அட்லீஸ்ட் இந்த கிரௌடு வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகும்னு நம்ம நினைச்சோம்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு அலை, ஒரு பாசிட்டிவ் அலைய வீச தொடங்கி இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே நிதிஷ்குமாரே ஒரு ரொம்ப ஒரு கோபமான சோகமான ஒரு லீடரா இப்ப மாத்திருக்குன்னு நினைக்கிறேன். மேடம் இதுல பாத்தீங்கன்னா லோக் ஜனசக்தி தேசிய அரசியல்ல ராம்விலாஸ் பாஸ்வான் மத்திய அமைச்சரா கூட இருந்தாரு நமக்கு தெரியும். மறைந்த ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய சன் வந்து இன்னைக்கு சிராஜ் பாஸ்வான் தனித்து போட்டி, அதாவது மூன்றாவது அணி மாதிரி. அது வந்து பாஜக அதே போல என்டிஏவுக்கு எதிராக தான் நிக்கிற மாதிரி இருக்குல்ல அங்க. அது அப்படி வெளியில நம்மளுக்கு தெரியுது. அதனாலதான் நிதிஷ்குமார் இன்னுமே சோகமா இருக்காரு. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் அலையன்ஸ் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த இதுக்கு போறாங்க இல்லையா, ஒரு ஃபர்ஸ்ட் கேம்பெயினுக்கு மோடி அவர்கள் நிதிஷ்குமார் எல்லாம் இருக்காங்க. அந்த மேடையிலேயே வந்து மோடி அவர்கள் வந்து நிதிஷ்குமாரும் ராம்விலாஸ் பாஸ்வானும் பயங்கர எதிரிங்க. அவங்க ரெண்டு பேரும் கண்ணு கொடுத்து பேசிக்க முடியாத அளவு எதிரிங்க. இருந்தாலுமே கூட அங்க வந்து இவங்க வந்து நாங்க நிக்க மாட்டோம்னு சொல்லி எல்ஜேபி லோக் ஜன் சக்தி பார்ட்டி வந்து தனியா போயிருச்சு, நாங்க தனியா நிக்கிறோம்னு. ஆனா மோடி அவர்கள் அந்த மேடையில வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் இறந்ததுக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி சொல்றாரு. சோ இதையும் தாண்டி நான் சொன்ன மாதிரிதான் அந்த ஃபார்முலா 143 சீட்ல வந்து சிராக் பாஸ்வான் கட்சி எல்லாம் எல்ஜேபி வந்து நிக்குது. முக்கால்வாசி இடங்கள்ல அவங்க வந்து எப்படி சீட்டு செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா ஜேடியு கண்டெஸ்ட் பண்ற இடங்கள் பாஜக இடங்கள் கூட கிடையாது. அது மட்டும் இல்லாம சில ரிப்போர்ட்ஸ் வருது, சில இடங்கள்ல வந்து கிரவுண்ட் லெவல்ல வந்து பாஜக ஆட்கள் வந்து எல்ஜேபிக்கே வேலை செய்யறாங்களாம், ஜேடியுக்கு வேலை செய்யல அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு. ஒரு 5-6 தொகுதிகள்ல வந்து ஜேடியுக்கு வேலை செய்யாம பிஜேபி ஆட்கள் வந்து எல்ஜேபிக்கு வேலை செய்யறாங்க. ஏன்னா அது எல்லாரும் சொல்றது என்ன, பாஜகவுடைய கணக்கு என்னவாக இருக்கும்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அப்பர் காஸ்ட் ஓட்ஸ் எல்லாம் சீட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சாதகமா வரும். அது ஆல்மோஸ்ட் ஒரு 15-20% ஆஃப் ஓட் ஷேர் அதை நம்ம வாங்கிடலாம். தலித்ஸும் ஒரு தே ஆர் ஆல்சோ கான்ஸ்டிடியூட்டிங் ஒரு 20-25% அதுவும் அவர் வாங்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் இவரை விட்டுட்டு அந்த கூட்டணிக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் பாஜகவுக்கு இருக்கு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சுஷில்குமார் மோடியை வந்து நல்லா முன்னிறுத்துறாங்க. டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு நரேந்திர மோடி அவர்களுடைய அவர் மேல நிறைய மதிப்பு வச்சிருக்காங்க. பீகாரை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்பர் காஸ்ட் பீப்புள் விரும்புறது என்னன்னா பாஜக முதலமைச்சர் வேணும் இந்த ஸ்டேட்டுக்கு, இந்த ஸ்டேட்ல இவ்வளவு நாள் பாஜக முதலமைச்சர் இல்லைங்கிறத அதையும் அவங்க வந்து ப்ரமோட் பண்றாங்க. சோ அந்த ஒரு பக்கம் அதுவும் நடந்துட்டு தான் இருக்கு. இது எல்லாமே நிதிஷ்குமாருக்கு அடுத்த வாய்ப்பு முதலமைச்சராக இருக்கிறதுக்கு இருக்காங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறியா அந்த புள்ளியில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு இப்போ. அதனால நம்மளுக்கு தெரியாது ஒரு பெரிய கேள்விக்குறியா அந்த இடம் நிக்குது. அந்த இடத்துல வந்து நிச்சயமா அவர் அடுத்த முதலமைச்சர் ஆக போறாராங்கிறது ஒரு பெரிய டவுட்டா தான் எல்லாரும் மனதுல இருக்கு. அப்கோர்ஸ் நிறைய ஒப்பீனியன் போல்ஸ் வந்து கொஞ்சம் தான் கொடுத்திருக்காங்க. கூடவே கூடவே கூட்டணியில் இருந்து கொண்டே பாஜக மறைமுகமாக நிதிஷ்குமார் முதல்வரா வரவிடாம தடுத்துட்டு இருக்கோம்.
அதான் நான் சொல்ற மாதிரி வரவிடாம தடுக்குதுங்கிறத வேற தாண்டி அவங்க பாஜகவுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்க ஒரு தனி ஐடென்டிட்டி அந்த ஸ்டேட்ல உருவாக்கணும் விரும்புறாங்க அவங்களுக்கு ஒரு தனி இது அவங்க அப்படியே வேலை செய்ய முடியாது கம்ப்ளீட் அவங்க ரெண்டு ஆப்ஷன் ஓபனா வச்சிருக்காங்க அதாவது நிதிஷ் ஏன்னா நிதிஷ்குமார்க்கு எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கு சரிங்களா அவருடைய பெயர் பாஜகவை கெடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு நிலைமைக்கு தான் இப்ப பாஜக தள்ளப்பட்டிருக்கு இவருக்கு இருக்கிற இந்த கெட்ட பேர்னால நம்ம பாஜகவை மக்கள் வெறுத்துடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா அவ்வளவு ஒரு எதிர்ப்பல என்ன மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் விஷயங்கள் இருக்கட்டும் இல்ல கரப்ஷன் நிறைய கரப்ஷன் சார்ஜஸ் இருக்கு லோவர் லெவல் ஆபீசர்ஸ் எல்லா இடத்துலயும் அவ்வளவு பணம் கொடுத்தாதான் லஞ்சம் வந்து அவ்வளவு தலைவிரித்து ஆடுகிறது பீகார் எப்பவுமே அப்படிப்பட்ட ஒரு மாநிலம் தான் இல்லன்னு சொல்லல ஆனா நிதிஷ்குமார் 15 ஆண்டுகள் ஆண்டுட்டாரு சோ அந்த 15 ஆண்டுகள்னா மக்களுக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்கும் பாருங்க 5 ஆண்டுகள் ஆண்டாலே நம்ம எல்லாரும் நிதிஷ்குமார் ஐ மீன் எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கும் எதிராக ஆன்டி இன்கமன்சி ஃபேக்டர் வரும்னு சொல்லுவோம் அப்ப 15 வருஷம் தான் மக்களுக்கு எவ்வளவு ஒரு வெறுப்பு வந்திருக்கும் அது மாத்திரம் ப்ரொஹிபிஷன் கொண்டு வந்தது அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது வேலை வாய்ப்புகள் கொடுப்போம் கொடுப்போம் சொல்லி அதை நிறைவேற்றாதது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை ரோடு போட்டு தரேன் எலக்ட்ரிசிட்டி ஓரளவுக்கு தரேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லி அது எதையுமே செய்யாம விட்டது இதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பை ஏற்படுத்துது அதனால பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்ப அந்த அலையன்ஸ் உடைச்சு அவங்க வெளியில வரணும்னு நினைக்கல ஆனாலும் பல ஒப்பீனியன் போல்கள் வந்து இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கூட்டணி ஏன்னா அவங்க இன்னும் 2-3 கூட்டணி பார்ட்னர்ஸ் வேற எடுத்து ஆப்போசிட்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு விஐபி பார்ட்டி இன்னும் ஒரு சில பார்ட்டிகளை வந்து அவங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க இல்லைங்களா அதனால அது நல்லா தான் இருக்கும் இந்த அலைன்ஸ் காஸ்ட் பேஸ்ட் அரித்மெட்டிக்கை வச்சு நான் கூட சொன்னேன் ஒரு வாரம் முன்னாடி கூட சொன்னேன் அந்த காஸ்ட் பேஸ்ட் அரித்மெட்டிக்கை வச்சு ஒரு எட்ஜ் இருக்குங்கிறது தான் ஒப்பீனியன் போல்னு சொல்லுது அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா சடனா ஒரு 4-5 நாளா பாத்தீங்கன்னா அந்த எப்பவுமே எலெக்ஷன்ஸ் அப்படிதான் நம்ம எல்லாம் கணிப்பெல்லாம் கொடுத்து ஒண்ணு சொல்லிட்டே இருப்போம் இந்த கடைசி 2-3 நாள்ல வந்து விஷயங்கள் மாறிடும் இந்த கடைசி 2-3 நாள்ல பாத்தீங்கன்னா இந்த குழப்பம் நீடிக்கிறது இல்லையா என்டிஏ அலையன்ஸ்குள்ள சில இடங்கள்ல எல்ஜேபிக்கு வேலை செய்யணுமா இல்ல நிதிஷ்குமாரை பிடிக்கல நிதிஷ்குமாரோட இருக்கணுமா நிதிஷ்குமாரே வந்து தன்னைத்தானே அவர் ஒதுக்கிக்கிறாரு அவரும் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து சேர்ந்த கூட்டணியா இவங்க செயல்படலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறதுனால நம்ம தேஜஸ்வி யாதவ்க்கு வந்து நல்ல ஒரு கரிஸ்மா ஒரு சூப்பரான ஒரு கிரௌட் எல்லாம் வர ஆரம்பிச்சதுல இருந்து மக்கள் அந்த சைட் சாயிறாங்களோங்கிற ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு மேடம் பீகார பொறுத்தவரையில ஏன்னா தேஜஸ்வி யாதவ் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா 2-3 நாட்களாக அவர் ரொம்ப பலமடைஞ்சிட்டு இருக்கிறதா சொல்றீங்க லல்லு பிரசாத் இல்லாமல் அவருடைய மகன் வந்து அங்க கண்டக்ட் பண்றாரு காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவ் அவங்களுடைய அந்த யூபிஐ கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு பீகார் தேர்தல் இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் மற்றும் யாதவா ஓட்டுகள் இருக்கு இல்லைங்களா இதுவே ஒரு 25-30% ஓட்டுகள் இல்லையா இந்த ஓட்டுகளை தான் வந்து நம்மளுடைய தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸும் அவங்களும் நல்லாவே கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்றாங்க ஒரு 30-40 சீட்ல வந்து காங்கிரஸ் நின்றுட்டு இருக்கு கண்டெஸ்ட் பண்றாங்க அவங்களும் கிரவுண்ட் லெவல்ல இறங்கி பயங்கரமா வேலை செய்யறாங்க நிறைய முஸ்லிம்ஸ் இருக்கிற ஏரியாஸ்ல எல்லாம் வந்து காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிருக்காங்க அவங்க எல்லாம் நல்லா இறங்கி நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மற்றும் முஸ்லிம் கம்யூனிட்டி வந்து வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அது மட்டும் இல்லாம தேஜஸ்வி யாதவோடைய வளர்ச்சி வந்து அபாரமான வளர்ச்சியா இருந்திருக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயரா இருந்து அவங்க இருந்து கிரிக்கெட் பிளேயர்னா கிரிக்கெட் கூட விளையாடாம அவங்க அப்பாவே சொன்ன மாதிரி தண்ணி ஒண்டி கொடுத்துட்டு இருந்தாரா ஃபீல்டுல பிளேயர்ஸ்க்கு எல்லாம் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து அந்த அது ஒரு பெரிய ஸ்டோரி ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விருஷிவம் சோ ஆக்சுவலா தேஜஸ்வி யாதவ் வந்து கிரிக்கெட் பிளேயரா ஆகணும் அப்படின்னு தான் விரும்பி அவர் கிரிக்கெட் பிளேயர் கிரிக்கெட்ல விளையாடிட்டு இருந்தாரு அப்ப வந்து என்ன இருந்து அவர் டெல்லி டேர் டெவில்ஸ்ல பிளே பண்ணிட்டு இருந்தாரு 2012 வந்து பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய சர்ச்சை வருது சசி தரூரோட பூனே இது இருக்கு இல்லைங்களா பூனே வாரியர்ஸ் பத்தி ஏதோ பிரச்சனைகள் ஏதோ ஒரு அவங்களுக்கு அகேன்ஸ்ட் ஸ்கேம் அதெல்லாம் வந்துருது அப்ப வந்து லாலு பிரசாத் யாதவ் எழுந்து பார்லிமெண்ட் சொல்றாரு எங்க என் பையன் தேஜஸ்வி யாதவ் வந்து டெல்லி டேர் டெவில்ஸ்ல தாங்க இருக்கான் ஆனா அவனுக்கு விளையாடுறதுக்கே சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான் அவனுக்கு வெறுமா அவன் போய் தண்ணி தான் கொடுத்து பிளேயர்ஸ்க்கு ஃபீல்டுல அப்படின்னு அவர் சொல்றாரு ஆக்சுவலா என்னன்னா அவருக்கு அந்த குமுறல் மனக்குமுறல் அந்த சமயத்துல இருந்தது நம்ம பையன் வந்து ஒரு அரசியல்வாதியா வராம இப்ப போய் தண்ணி கொடுத்துட்டு இருக்காரு ஃபீல்டுலன்னு ஒரு 7 மேட்சும் அவ்வளவுதான் விளையாடி இருக்காரு தேஜஸ்வி யாதவ் ஆனா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் 2010 அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து கேம்பெயின் பண்ண
ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்லோவா கட்சியில ஒரு நல்ல ஒரு ஹோல்ட் எடுத்துக்கிறாரு. அவருடைய அண்ணன் வந்து அவ்வளோ ஒரு போட்டி எல்லாம் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, பட் ஃபைனலா அவங்க அண்ணனையும் இப்ப வழிக்கு கொண்டு வந்துட்டாரு. அவரே தனித்து நின்றுறாரு. அதுக்கப்புறம் இந்த டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகி 10 மாசம் தான் அந்த அரசாங்கம் இருக்கு. ஆனா அந்த 10 மாசத்துல ஒரு நல்ல பேரை கிரியேட் பண்ணாரு. ரொம்ப ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். பல இன்னும் அவருக்கு ட்விட்டர்ல வந்து எவ்வளவோ ஒரு 100,000 பெண்கள் வந்து 50,000 பெண்கள் வந்து ப்ரப்போஸ் எல்லாம் அமிச்சாங்களா, எலிஜிபிள் பேச்சுலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கரிஸ்மா எல்லாம் இருந்த ஒரு லீடரா வந்தாரு. ஆனா அவருக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. ஈஸியா இந்த பையன் வரல. ஏன்னா அவன் அந்த கட்பந்தன் உடஞ்சது, நிதிஷ்குமார் என்டிஏவோட போயிட்டு ஆட்சி அமைச்சிடுறாரு. அவங்க கொஞ்ச நாள் கொஞ்சம் மாசங்கள்லயே அவங்க அப்பா கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டோடனே தனித்து நின்று அந்த கட்சியை காப்பாற்றணும், அதுக்கப்புறம் வரக்கூடிய பை எலெக்ஷன்ஸ் இது பண்ணணும், அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க அந்த சமயத்துல. இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் வந்து நின்று ஒரு சிஎம் ஃபேஸா வந்து நிதிஷ்குமார் போன்ற ஒரு ஒரு பெரிய அரசியல்வாதிக்கு எதிராக வந்து நிறந்திருக்காருங்கிறத வந்து எல்லாருமே மக்கள் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவ் இதுவா அவருக்கு இருக்கு. அது இருந்தாலுமே தவிர்த்து பீகாரை பொறுத்த வரைக்கும் நிறைய காஸ்ட் பாலிடிக்ஸ் இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி அந்த அரித்மெட்டிக்ஸ் இருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது மோடி அலையும் இருக்கு. மோடியா தேஜஸ்வியாங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து பீகாரை நிறுத்திருக்காங்க. பட் நிச்சயமா நிதிஷ் அவர்களுக்கு எந்த அவர் டோட்டலா ஒரு சைட்லைன் பண்ணப்பட்ட ஒரு அரசியல் தலைவர். ஏன்னா நிதிஷ்குமார் எப்பவுமே அமைதியா கூலா அவரை வந்து மிஸ்டர் கூல் தான் கூப்பிடுவாங்க டெல்லி சர்க்கிள்ஸ்ல எல்லாம், நாங்க ஜேர்னலிஸ்ட் அப்படிதான் கூப்பிடுவோம் அவரை. அப்படி இருக்கிற அவரை வந்து இன்னைக்கு பயங்கரமா கோவப்படுறாருன்னா அப்படி ஒரு நிலைமைக்கு அவர் வந்துட்டாரு. ஏன்னா அந்த 15 ஆண்டு வந்து ஆண்டதுல மக்களுக்கு திருப்தி இல்லைங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. களம் யாருக்கு சாதகமா இருக்குன்னு சொல்றாங்க மேடம், தேஜஸ்வி யாதவா, அதே போல பாஜக நிதிஷ்குமார் கூட்டணியா, இல்ல தீர்மானிக்க போறது அந்த மூன்றாவது அணின்னு சொல்றாங்க. சிராஜ் பாஸ்வான் தான் முடிவெடுக்க போறாங்க, அவங்கதான் வந்து யாரையாவது ஒருத்தர் ஆட்சியில உட்கார வைக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுது மேடம், களம் யாருக்கு சாதகமா இருக்குன்னு சொல்றாங்க? இப்போ இப்ப என்ன எல்லாருமே சொல்றதுன்னா, அதான் நான் சொன்ன மாதிரி கடந்த 3 நாட்கள்ல பல விஷயங்கள் மாறிடுச்சு பீகார்ல. இப்ப பீகார்ல வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒருத்தருக்கு தேவை 123 சீட் தேவை. இதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சிராக் பாஸ்வான் நீங்க சொன்ன மாதிரி 143 சீட்ல அவர் நிக்கிறாரு. இங்க நம்மளுக்கு தேவை 123 சீட்டு. அதுல ஒரு 60 சீட்டாவது அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2015 எலெக்ஷன்ல கூட அவங்க வந்து அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு எடுத்திருந்தாங்க அவங்க, இல்லைங்களா? சோ அவர் அதை ஜெயிச்சா கூட இப்ப பாஜக தனித்து, அதாவது நிதிஷ்குமார் ஜேடியு இல்லாம பாஜக தனிச்சு தனிச்சு நிக்குது இல்லைங்களா. பாஜக தனிச்சு 110 சீட்ல பாஜக நிக்கிறாங்க. அதுல அவங்க 60 எடுத்தா கூட இவரோட இந்த சீட்டு வந்தா கூட ஓரளவுக்கு ஒரு மாதிரி ஒரு, அதை தவிர அவங்க அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் வச்சு ஒரு அரசாங்கம் இவங்க ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தவிர்த்து திரும்பவும் இந்த முஸ்லிம் அண்ட் யாதவா கம்யூனிட்டி ஓட் பாஸ்டன்ஸ் இருக்கு, பாஸ்டன்ஸ் இருக்குல்ல, அவங்களோட அந்த பகுதிகள் இருக்குல்ல, அதுல ஆர்ஜேடியே தனித்து ஒரு 80-85 சீட்டு அவங்க ஜெயிச்சா கூட மீதி சீட்டு காங்கிரஸே 20 சீட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த முஸ்லிம் இடங்கள் பூரா அவங்க ஜெயிப்பாங்க, யாதவா பூரா இவங்க ஜெயிப்பாங்கன்னா அதுல இருந்து அவங்களுக்கும் பலம் வந்துடும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவங்களும் ஒரு 123 வரத்துக்கு அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ரொம்ப க்ளோஸா இந்த கான்டெஸ்ட் போகுது. அதனால யாரு அந்த சிங்கிள் மெஜாரிட்டி யாருக்கு கிடைக்குதுங்கிறது ரொம்ப ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போகுது. ஜேடியூவே நம்ம இப்ப சந்திக்கு ஒதுக்கிடுவோம், ஏன்னா ஜேடியூ பத்தியே நான் பேச விரும்பல, அவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கு. பட் இருந்தாலும் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுறது, இங்க உட்காந்து பேசுறதெல்லாம் எதுவுமே கிடையாது, களத்துல பல மாற்றங்கள் நடக்கலாம். பட் இருந்தாலும் இப்ப இருக்கிற அந்த ட்ரெண்ட், நான் படிக்கிற விஷயங்கள், நான் கேள்விப்படுற விஷயங்களை வச்சு சொல்றேன், அப்படி இருந்ததுன்னா கூட பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வருதா இல்லது ஆர்ஜேடி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வருதா, அது தவிர்த்து இப்ப சிராக் பாஸ்வான் நிறைய சீட் எடுத்தாருன்னா அவர் யார் சைடு போறாரு? அவர் நிச்சயமா இப்ப சதைக்கு பிஜேபி சைடு தான் இருப்பாரு, ஏன்னா சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில இருந்து எல்லா இடங்களிலும் அவருக்கு வேணுங்கிற ஒரு இது இருக்கிறதுனால அவர் இந்த சைடு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த சைடு சிராக் பாஸ்வான் இல்லாமயே அவங்க வந்து காங்கிரஸ் அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் காங்கிரஸ் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷன். நான் தான் சொல்றேன்ல, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் இன்னும் பல சில மாற்றங்கள் நடக்கும். ஆனா இப்ப டெஃபினட்டா ஸ்லைட் எட்ஜ் தேஜஸ்வி யாதவ்க்கு இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. அவர் ஒரு தனிப்பட்ட முறையில அவருக்கு நிறைய க்ரௌடு வருது, நிறைய அவரை பத்தி பேசப்படுது, மக்கள் அவருக்காக ஆதரவு தெரிவிக்கிறதுனால அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஃபுல் இது அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்சோ களத்துல இறங்கி வேலை செய்யறவங்களுக்கும் என்டிஏ அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறு குழப்பம் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஜேடியூக்கு வேலை செய்யணுமா வேண்டாமா? ஏன்னா மக்கள் அவ்வளவு கோபத்துல இருக்காங்க. இவங்க போய் இறங்கி வேலை செஞ்சா கூட பிஜேபிக்கு என்ன பயம் வருதுன்னா,
இவருடைய கெட்ட பேர்னால பிஜேபிக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது இல்ல பீகாரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பயமும் பாஜகவுக்கு இருக்கிறதுனால அதையும் அவங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி டீல் பண்ணி போயிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் நிதிஷ்குமாரோட கூட்டணியில் இருந்து கொண்டுதான் இருக்காங்களே பாஜக. அந்த மாதிரி ஒரு மனக்குறை அங்க ஒரு வாரத்துலதான் பல விஷயங்கள் மாறி இருக்கு. ஏன்னா என்டிஏ அலைன்ஸ் அவங்க ஃபார்ம் பண்ணும் போது ஒரு 2 மாசம் முன்னாடி ஃபார்ம் பண்ணும்போது ஆன்டி இன்கமன்ஸ் இருக்கும். பட் ஆனா அவங்க டெக்னிக்கலா அந்த காஸ்ட் இதெல்லாம் போட்டு அவங்க இது போட்டு பார்த்தாங்க இல்லையா, அவங்களோட கணக்கு ஒரு கூட்டணி இத போடும்போது நான் சொல்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாமே சாதகமானதா இருந்தது. பாஜக வந்து ஓரளவுக்கு சீட்டு ஜெயிச்சிரும், ஏன்னா அப்பர் காஸ்ட் ஓட்ஸ் தாக்கூர் ஓட்ஸ் எல்லாம் அப்பர் காஸ்ட் எல்லாருமே வந்து இன்னைக்கும் சொல்றேன் பீகாரை பொறுத்த வரைக்கும் பாஜகவில ஒரு பெரிய மதிப்பு வச்சு ஒரு பாஜக முதலமைச்சர் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்பர் காஸ்ட். அதனால அந்த ஒரு இது இருந்தது. ஜேடியும் வந்து ஓரளவுக்கு பல இடங்கள்ல ஜெயிச்சிரும், எல்லா இடம் இல்லைனாலும் ஒரு சில இடங்கள்ல ஜெயிக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. இதை தவிர்த்து எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம சிராக் பாஸ்வானையும் கூப்பிட்டுட்டு நம்ம அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம். அதை தவிர்த்து இந்த சின்ன சின்ன கட்சிகள் இருந்தது இல்லையா, ஹாம்ஸ் விஐபி போன்ற கட்சிகள் அந்த 5-6 சீட்டு 10-10 சீட்டு இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் கம்யூனிட்டி பேஸ்டு ஓட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த அலையன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணதுனால நம்ம ஸ்டில் ஜெயிக்கலாங்கிற ஒரு விஷயம் இருந்தது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா இப்பவும் சொல்றேன் இது ஒரு க்ளோஸ் எஜ்டு கான்டெஸ்ட் தான். இப்ப தேஜஸ்வி யாதவுக்கு கடந்த 2-3 நாளா ஒரு அலை இருக்குங்கிறத நான் மறுக்கல. பட் ஹேவிங் செட் தட், அது இருந்தாலும் கூட ரெண்டு பேருக்கும் ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் தான் போயிட்டு இருக்குங்கிறது தான் உண்மையான நிலைமை. ஏன்னா பல விஷயங்கள் இருக்கு, முஸ்லிம் ஓட்ஸ் இருக்கு, யாதவா ஓட்ஸ் இருக்கு, இபிசின்னு அந்த ஓபிசில இருந்து கட் பண்ணி இவரு நம்ம நிதிஷ்குமார் வச்சிருந்தாரு அந்த இபிசி. அப்புறம் மகாதலித்ஸ்னு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ அந்த மகாதலித்ஸ் குரூப்போட ஓட்ஸ் எல்லாமும் வரும்னு நினைச்சிருந்தாரு. பட் இவங்க 15 வருஷத்துல இந்த இபிசி ஓட் பேஸ் எல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு. அவங்க எல்லாம் கூட இப்போ காங்கிரஸ் பக்கம் ராஜ்யடி பக்கம் ஓட்டு போடலாங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனாலதான் வந்து இவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால அந்த அலையன்ஸ்ல இருக்கலாம் தான் பிஜேபி நினைச்சது. இல்லாட்டி அவங்க எங்க போயிருப்பாங்க, பிஜேபி எப்படி இருந்தாலும் அலையன்ஸ் இல்லாம தனித்து அவ்வளவு இடங்கள்ல நிக்கிறதுக்கு பதிலாக ஜேடியூட ஒன்று நிக்கலாம் தான் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனாலும் பிஜேபிக்கு பிளான் பி இருக்கு. அதே சமயத்துல ஆர்ஜேடிக்கும் பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறது தான். இதுல வந்து கடைசியாக நிதிஷ்குமார் அனாதையாக விடப்படுவாராங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியா இருக்கு நம்மளுக்கு இப்போ. அது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் நம்மளுக்கு வந்து இதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் நம்மளுக்கு இப்போ கிடைக்கும். இறுதியா ஒரே ஒரு கேள்வி மேடம், அதாவது இந்த கொரோனா தடுப்பூசி வந்து இலவசமா கொடுக்க போறோம் தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டாங்கன்னா தடுப்பூசியை கண்டுபிடிக்கல பாஜகவின் இந்த தேர்தல் அறிக்கை பல மாநிலங்கள் குறிப்பா தமிழ்நாட்டில் பெரிய விமர்சன பொருளாச்சு. அது கொரோனா தடுப்பூசியை இலவசமா கொடுக்குறேன்னு சொல்றாங்களே, இதை வந்து அரசாங்கம் தானே பாக்கணும் ஆனா அப்படின்னு ஒரு விமர்சனம் அங்க அந்த மக்கள் மத்தியில இந்த இலவச கொரோனா தடுப்பூசின்ற தேர்தல் அறிக்கை பாஜக கொடுத்ததை எப்படி பாக்குறாங்க மேடம்? அதை நிச்சயமா அலையன்ஸ் ஐ மீன் ஆப்போசிஷன் பார்ட்டினா நல்லா பேசினாங்க. கொரோனா தடுப்பூசிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஸோ ஒரு மாநிலத்துக்கு ஃப்ரீயா கொடுத்தோம்னா அடுத்த மாநிலத்திலேருந்து அவன் டிராவல் பண்ணி இந்த மாநிலத்துக்கு வந்து அவனுக்கு திரும்பியும் கொரோனா இன்ஃபெக்ட் பண்ணிட்டு ஒரு நிமிஷத்துல போயிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து போலியோ வேக்சினேஷன் மாதிரி நேஷனல் ஹெல்த் மிஷன் நேஷனல் வேக்சினேஷன் மிஷன் ஒன்று இருக்கு. அதுல சிலதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்கணும், சிலதெல்லாம் பயங்கரமா கேம்பெயின் பண்ணி அக்ராஸ் த கண்ட்ரி கொடுக்கணும்னு இருக்கு. இது அதனால அது ஒரு ஒரு சர்ச்சை பொருளா அப்ப இருந்ததை தவிர்த்து ஆனா இந்த கொரோனா வேக்சின்லாம் பீகாரை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லைங்க. இதையும் தாண்டி அந்த மக்கள் அவ்வளவு ஒரு பாவர்ட்டியில வேலையின்மையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையோட அந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வேலை இருந்தா போதும், எல்லாம் ரோட்ல போய் பாருங்க எல்லாம் நடந்துட்டு தான் இருக்காங்க. வேக்சின் கொடுக்குறேன்னு சொன்னது ஒரு ஏதாவது யோசிச்சிருப்பாங்க கொடுத்துப்பாங்கன்ட்டு. பட் அதையும் தாண்டி இந்த எலெக்ஷன்ல அதெல்லாம் கிடையாது. 10 லட்சம் கவர்மெண்ட் ஜாப் தரேன்னு தேஜஸ்வி யாதவ் சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு எல்லா தடுப்பூசியோட ஒரு பெரிய ஊசியா இருக்க முடியும், அவங்களுக்கு ரிலீஃப கொடுக்க முடியும். அது தவிர்த்து இந்த சைடும் சொல்லிருக்காங்க, என்டிஏவும் சொல்லிருக்காங்க நாங்க ஜாப்ஸ் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்போம், ஆனா அவங்களுக்கு மக்களுக்கு நம்பிக்கை இல்லையாங்கிறது. அதனால அந்த கொரோனா தடுப்பூசிங்கிறது அந்த சமயத்துல ஒரு சர்ச்சை பொருள் ஆச்சு தவிர அது ஒரு பெரிய மேஜர் இம்பாக்ட் எல்லாம் பண்ணல. இன்ஸ்டெட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை நிறைவேற்றுறாங்களா இல்லையாங்கிறது தான் அவங்க பாக்குறாங்க. எஸ் மேடம், இந்த தேர்தல் முடிவு பொறுத்தவரையில தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் அதே போல இந்த பக்கம் நிதிஷ்குமார் பாஜக யாருடைய கை ஓங்கி இருக்கும்னு நினைக்கிறீங்க மேடம்? இப்போ இருக்கிற நிலைமைய பார்த்தா ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாருமே க்ளோஸ் எட்ஜ் தான் சொல்லியிருக்காங்க. நான் களத்துல ஒப்பீனியன் போல் எல்லாம் பண்ணாததுனால நான் ஒரு அஸ்ட்ராலஜரும் கிடையாது. அதனால நான் வந்து இவங்க தான் ஜெயிப்பாங்க அவங்க தான் ஜெயிப்பாங்கிறலாம் சொல்ல முடியாது. பட் ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணி இப்ப இருக்கிற ட்ரெண்ட் வச்சு பார்த்தா டெஃபினட்டா தேஜஸ்வி யாதவ்க்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு தான் சொல்லலாம். பட் ஆனா இந்திய அரசியல் இந்திய எலெக்ஷன்ஸ் வந்து பல விஷயங்களை பல கடைசி நிமிஷங்கள் அப்படி இப்படி மாட்டி புரட்டி போட்டிருக்கு. அதனால அதுவும் இந்த எலெக்ஷன் ரொம்ப க்ளோஸான ஒரு எலெக்ஷன், ரொம்ப ஸ்வீப் ஒருத்தர் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு எலெக்ஷன்ஸா இருக்கிறதுனால இப்ப இருக்கிற கடந்த 3 நாளா நடக்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நான் அப்சர்வ் பண்றதை பொறுத்த வரைக்கும் தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு
நல்ல ஒரு ஃப்ரண்ட் ரன்னர்ஸா அவங்க இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல பாஜகவுடைய நிதிஷ்குமாரை நான் பேச விரும்பல. ஆனா பாஜகவுடைய அலையும் ஓரளவுக்கு இருக்குது. அதனாலதான் நான் சொல்றேன், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய இதுமா நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யார் ஆகாராங்கிறது வந்து ஒரு ரொம்ப க்ரூஷியலான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். பீகாரை கொரோனா காலத்திற்கு பிறகு, அதாவது கொரோனா காலம் நடந்து கொண்டிருக்கும் போதே, இந்த 7 மாசத்துக்கு பிறகு இந்தியாவில் நடக்கும் முதல் தேர்தல், இது பல மாநிலங்களுடைய பார்வையும் இந்த பக்கம் திரும்பி இருக்கு. தேர்தல் நடத்துவாங்களான்ற சந்தேகமே இருந்த சூழ்நிலையில இப்ப தேர்தல் நடத்த இந்தியாவில ஒரு மாநிலத்துக்கு தேர்தல் நடக்கும் போது எப்படி இருக்கும் முடிவுகள், அதே போல யாருக்கு சாதகமா இருக்கும், அந்த காலம் இப்ப யாருக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது உள்ளிட்ட பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நாளை காலை முதல் கட்ட தேர்தல் அங்க வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது, என்ன மாதிரி இருக்க போதும் அப்படின்றதையும் பார்ப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி பிரியமதா மேடம். நன்றி மாதேஷ். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.